ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் தான் வென்று முடிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. நாம் ஆயுதம் ஏந்திய புரட்சியை செய்யல, அறிவாயுதம் ஏந்திய கருத்தியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். ஏன் ஈழம் எங்கள் இனத்தின் தேசம்? அது ஈழத்தமிழர் அவன் பிரச்சனை, நீ ஏன் தலையிடுற? எங்க உரிமை எங்களுக்காக பேசுறதுக்கு அவங்க யாரு? அப்படிலாம் பேச முடியாது. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கிறார் புரட்சி பாவல். ஈழம் என்பது ஒரு தொலைதூர தீவு அல்ல. ஈழம் என்பது ஒரு மூன்றெழுத்து வார்த்தை அல்ல. ஈழம் என்பது தமிழ் தேசிய இனத்தின் உயிர், உரிமை, விடுதலை என்பதை அன்பிற்சிறந்த என் தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். ஈழம் என்பது என் விடுதலை, உன் விடுதலை, உன் தாய் மண்ணின் விடுதலை, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களுக்கான தேச விடுதலை, ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயக விடுதலை. இதை ஆழமா பதிவு வச்சுக்கணும், ஓயாம சொல்லிக்க முடியாது. இது தத்துவம். இந்த உணர்வு ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கு இருக்கணும். தாய்ப்பால் ஊட்டும் போது, தாய்மொழி தமிழிலே தாளாட்டும் போது இதையும் சொல்லி சொல்லி சோறு ஊட்டணும், பால் ஊட்டணும் என்பதை புரிந்து கொள்ளணும். சேர சோழ பாண்டிய நமது பாட்டன்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது, நம்மை ஆளுகிற போது இந்தியா இல்லை. இந்தியாங்கிற நாடு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நாடு கட்டி ஆண்டவன், நாடு வச்சிருந்தவன். இந்த தேசிய கொடி ஓன் தேசிய கொடி இல்லை. இந்த கொடி உருவாவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கொடி வச்சு கோட்டை கட்டி ஆண்ட கூட்டம் நாம, அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நாம ஏந்தி பிடிச்சிருக்கமே புலிக்கொடி, அது நாம் பிடிக்கல, எங்க அண்ணனும் பிடிக்கல. அதுக்கு முன்னாடி நம்ம அருமை பெரும்பாட்டம் கரிகால் பருவள சோழனும் அரசேந்திர சோழனும் அவப்ப அருண்மொழி சோழனும் ஏந்தி பிடிச்ச கொடி தமிழனின் பரம்பரை கொடி இந்த புலி கொடி. இமயத்திலும் ஈழத்திலும் ஒரு சேர பறந்த கொடி இந்த புலி கொடி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம் தமிழ், மீட்சியே தமிழர் எழுச்சி என்ற மொழி ஞாயிறு நமது ஐயா தேவனைய பாவாணத்தன் ஆய்வுல நிறுவுற. அப்ப 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நான் ஒரு பெருத்த தேசியனா. ஒரு இனம் என்பது ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம். அப்ப தேசிய இனம் என்பது அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்குமையானால், ஒரு தாய் நிலத்தை கொண்டிருக்குமையானால் அது தேசிய இனம். தனக்கேயான கலை, இலக்கியம், பண்பாடு, விளையாட்டு, பாட்டு, கூத்து, இது எல்லாத்தையும் கொண்டிருக்குமே ஆனால் மிக தொன்மையான தேசிய இனம். அப்படிப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் மக்கள் நாம். 26,000 மக்கள் தொகை கொண்ட இனம், 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள், இவையெல்லாம் நாடு அடைஞ்சு விடுதலை பெற்று பெருமையோடு உலகத்தில் வாழுது. தன் மொழியை காத்து, தன் கலை இலக்கிய பண்பாட்டை காத்து வாழுது. ஆனால் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம், எல்லாரும் அவனவன் தாய்மொழியில பேசுறான், நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில பேசுறோம். அது நம்ம பெருமையோடு நினைக்கணும், பெருமையோடு நினைக்கணும்.
எகிப்துல நைல் நதியில அணையை கட்ட போராடி தோற்று போன காலம், ஓடி வருகிற காவிரி நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே கல்லணை கட்டி நிறுத்தியவன் நமது பாட்டன் கரிகால் பெருவள சோழன். அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே 1800 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திற்கே அறிவியல் நாகரிகம் பண்பாடு வேளாண்மை எல்லாத்தையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு மூத்த குடி தமிழ் குடி. என்ன சிக்கல்? அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் கடல் வள கடந்து படை வள நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவனா. ஆனா என்ன ஒரு சிக்கல் வந்தது? இவன் கொடியேற்றின் அணை ஒழிய நம் மக்களை நம்மை குடியேற்றல. அவனுக்கு கனவு இல்லை, பொழுதுபோக்குக்காக போரிட்டு தெரிஞ்சிருக்கான். தமிழ் தேசிய மக்களுக்கென்று ஒரு தேசம் வேண்டும் என்ற கனவு அன்றைக்கு நமது முன்னோர்களுக்கு இருந்திருந்தால் உலகத்தில் சரிபாதி தமிழின் தேசமாக தான் இருந்திருக்கும். அதை செய்யல. இந்த இனத்தில் பிறந்தவனுக்கு ஒரே ஒருத்தனுக்கு தான் அந்த கனவு இருந்தது. எப்படி? மானத்தில், வீரத்தில், அறிவுல, ஆற்றலில், கொடையில எல்லாத்திலையும் சிறந்து விளங்குகிற எனது இனம் உலகத்தில் எல்லா நாடுகளையும் அண்டி உண்டி போய் அடிமையாக வாழ காரணம் என்ன? தன் தனக்கென்று ஒரு தேசம் இல்லாததுதான். அப்ப என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அதை உணர்ந்து தெளிந்து அந்த தேச விடுதலையை அடைவதுதான் தன் வாழ்நாள் இலக்கு என்று களத்தில் நின்ற ஒரே புரட்சியாளன் நமது தலைவன் மேதகுது பிரபாகரன் அவர்கள் மட்டும். அந்த மகனுக்குத்தான் 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு அவனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இது நமது பாட்டம் பாட்டனுக்கு இருந்திருந்ததுன்னா நாம எதுக்கடா அந்த குச்சியை பிடிச்சிட்டு கட்சி நடத்திக்கிட்டு தேவைப்படுகிறது. அங்கதான் பிரச்சனை. தமிழன் தன் பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் கொலை செய்தவன். அதனாலதான் இன்னைக்கு இன உணர்வு மான உணர்வு கெட்டு தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிறான். தமிழனுக்கு ஏன் இன உணர்வு வரல? அவனுக்கு இனப்பெருமை இல்லை, அவனுக்கு மொழிப்பற்று இனப்பற்று கிடையாது, அவனுக்கு சாதிப்பற்று மதப்பற்று தான் இருக்கு. சாதி பெருமை மதப்பெருமை தான் ஊட்டப்பட்டிருக்கு திட்டமிட்டு. மொழிப்பற்று இனப்பற்று இருந்திருந்தால், அந்த மொழி பெருமை இனப்பெருமை இருந்திருந்தால் இன உணர்வு கொண்டிருப்பான், இணைந்து நின்றுப்பான், என்னைக்கோ தேசத்தை வென்றிருப்பான். இதுதான் இருக்கிற எதார்த்தம். இங்க இருக்கிற சிக்கல் என்ன? ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கல, புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கணும். மொழிப்பற்று இனப்பற்று, மொழிப்பெருமை இனப்பெருமையை இனி பிறக்கிற பிள்ளைகளுக்காவது ஊட்டணும், அதை புரிஞ்சுக்கணும். சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி மேலே ஏறணும். அதை விட்டா வேற வழி இல்லை. பேசினாலே ஆரம்பிச்சிட்டாங்க, ஈழத்தை வச்சு இங்க அரசியல் செய்து பிழைக்கிறாங்க, அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈழத்தை பேசினா நிறைய காசு வரும், நிறைய பணம் வரும். பேசி பாரு பெட்டி பெட்டியா வருதா? பேசிதான் பாருங்க, ஒத்த பைசா வராது, ஒன்னும் வராது. ஈழம் என்பது பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக பேசுவது. அதை புரிந்து கொள்ளணும். ஈழம் என்பது எங்களுக்கு அரசியல் இல்லை, எங்களுக்கு அவசியம்.
காவிரி நதிநீர் உரிமை பெற முடியல, அது ஒரு பிரச்சனை. ஈழ பிரச்சனை, ஈழம் பிரச்சனை அல்ல, ஈழம் ஒரு பிரச்சனை அல்ல. கச்சத்தீவை மீட்க முடியல, அது பிரச்சனை. முல்லை பெரியாற்றில் நதிநீர் உரிமையை பெற முடியல, அது பிரச்சனை. அணு உலையை தடுக்க முடியல, அது பிரச்சனை. ஜல்லிக்கட்டை நடத்த முடியல, அது ஒரு தேசிய இனத்திற்கு பிரச்சனை. ஆனால் ஈழம் பிரச்சனை அல்ல, அது ஒரு தேசிய இனத்தின் விடுதலை. அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய விடுதலை போராட்டம் தலைவர் பிரபாகரன் முன்னெடுக்கிறாரு. அந்த விடுதலை போராட்டத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தது ஒரு கட்டம். ஈழ விடுதலை, ஒரு தேசிய விடுதலை, அந்த விடுதலைக்காகவே அரசியல் செய்ய வந்தது அதான் நாம் தமிழர் கட்சி. அது புரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை வைத்து அரசியல் செய்து கொள்வது, ஒரு தேசிய விடுதலைக்காகவே அரசியல் செய்வது, ரெண்டுக்கு இருக்க வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். இதுல என்ன நம்ம தெளிவாகணும்னா, உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளுறான். என்ன தள்ளுறான்? அதையே பேசிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியா, ஆள் தமிழர் விடுதலைக்குமா, அவங்க அதையே தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஈழ விடுதலையே பேசுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே நம்ம அதையே பேசிட்டு இருக்கிறோமோ, உன்னை அந்த விடுதலை உணர்விலிருந்து, அந்த போராட்ட குணத்திலிருந்து உன்னை நகர்த்தி விடுவதற்கான நாச வேலை அது. அது தெளிவா புரிஞ்சுக்கணும். அது தெளிவா புரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கணும், அதை பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த விடுதலை நெருப்பை அணையவிடாமல் அடைகாத்து கொண்டே இருக்கணும். அது ஒவ்வொரு மான தமிழரின் கடமை. மறந்து விடுவது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதை புரிஞ்சுக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ யார் தெரியுமாடா, நீ யார் தெரியுமாடா? தமிழன்டா, தமிழன், தமிழன் பெருமைக்குரியவன். ஏன்? பிறக்கும் போதே தமிழன், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே அவன் பெருமைக்குரியவன். சொல்றான் புரட்சி பாவனை, சொல்லிட்டே இருக்கணும். நீ யார் தெரியுமா? உலகத்தில் மூத்தவன், உலகத்தில் மூத்தவன், நீ ரொம்ப பெருமைக்குரியவன். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும், உசிப்பிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தமிழன் தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து போனவன். அவனை நிமித்தனும், அவனுக்கு உளவேலாம் மருத்துவம் கொடுக்கணும். உன்னை போல ஆள் இல்லை, உன்னால முடியும், நீ எந்திரி என்று எழுப்பிக்கொண்டே இருக்கணும். இல்லைன்னா படுத்துருவான். இன்னைக்கு நேற்று தூங்க ஆரம்பிக்கலவன், பல ஆயிரம் ஆண்டுகளா படுத்து கிடக்கிறான். அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, அதை பேச விடாம இந்த இந்த இனத்தை நகர்த்திட்டான். நீங்க பாருங்க, 2008-2009 போர் நடந்துகிட்டு இருக்க காலத்துல எல்லாருமே பேசினா, போரை நடத்தினவன் பேசல, கூட இருந்தவன் பேசல. ஆனால் அன்னைக்கு ஒரு கொதிநிலை இருந்தது, இளைஞர்களுக்குள்ள மாணவர்களுக்குள்ள ஒரு எழுச்சி இருந்தது. இப்ப எங்க இல்லை, திட்டமிட்டு அதை அப்படியே அடக்கி அணைச்சிட்டான். இப்ப பேச ஆடல. இந்த மண்ணில் உன்னுடைய தாய்மொழி, உன் தாய்மொழி, உன் முகமாக, உன் முகவரியாக, உன் அடையாளமாக இருந்த உன் தாய்மொழி செத்து போச்சு. அதை பேச ஒருத்தன் இல்லை, அங்க அரசியல் இல்லை. உன்னுடைய கலை, உன்னுடைய இலக்கியம், உன்னுடைய பண்பாடு, உன்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதை பேச ஆள் இல்லை. நுட்பமாக கவனிக்கணும், அங்க அரசியல் இல்லை. உன்னுடைய நாட்டு மாடு அழிஞ்சு போச்சு, உன்னுடைய நாட்டு ஆடு, உன் ஆடு அழிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. உன்னுடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு, உன்னுடைய உணவு பழக்கம் மாறி போச்சு, எல்லாமே போயிடுச்சு. அப்ப எல்லாமே திட்டமிட்டு அழித்தொழிக்கப்பட்டு கொண்டு வருது. சிறுக சிறுக தமிழ் தேசியனும் தன் அடையாளங்களை துளைத்து விட்டு சிதைந்து அழிந்து கொண்டிருக்குது. இதுல அரசியல் இல்லை. எங்க வந்து நிறுத்திருக்கான்? 1000-500 நோட்டு நிறுத்திருக்கான். வெறும் 1000-500 ஓட்டுக்கு 1000-500. இவங்களுக்கு இந்த 1000 நோட்டை வாங்கிட்டு
500 ரூபா நோட்டை வாங்கிட்டு ஓட்டை போட்டுட்டு ஓட்டை போடும்போது கையில் மை வச்சான். இப்போ அந்த செல்லா நோட்டை மாற்ற வரிசையில் நிற்கிறான், அப்பவும் கையில் மை வைக்கிறான். புரியுதா? ஒரு தம்பி எழுதியிருக்கான், இந்த மை வைக்கிறத டாஸ்மார்க்கில் ஒரு குவாட்டு வாங்கினா ஒரு தூரம் மை வச்சு விட்டுரும்னா குடிக்கிறவன் என்னைக்கு அது குறையுங்கிறான். அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு இனக்கூட்டமாக மாறிடுச்சு. அற்ப 1500க்கும் தன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற ஒரு ஈனர் கூட்டமாக இது மாறிடுச்சு. என் அன்பார்ந்த மக்கள், என் அன்பு தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளணும், பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒருபோதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. இதை நீ நன்கு புரிஞ்சுக்கணும், நுட்பமாக புரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்கு கடந்த கால காயமோ எதிர்கால கனவோ கிடையாது, வெறும் நிகழ்கால தேவை மட்டும்தான் இருக்கு. நேற்று நம்ம இனத்தை கொன்னுட்டானே அந்த காயம் இல்லை, நாளைக்கு நம் இனத்தை விடுதலை அடைய வைக்கணுமே அந்த கனவு இல்லை. இன்னைக்கு 500 ரூபா கொடுத்தானா வாங்கிட்டு ஓட்ட போடுவோம், இந்த நிகழ்கால தேவை. மிக்சி கொடுத்தானா, கிரண்டு கொடுத்தானா, ஒரு டிவியை கொடுத்தானா, போட்டு போவோம். இதுல இருந்து மாறணும். நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு, நாம ஒரு தேசிய இனம் தனக்கென்று ஒரு தேசம் அடைவதை தவிர ஆக சிறந்த மிகச்சிறந்த அரசியல் ஒன்றுமே இல்லை என்பதை நாம புரிஞ்சுக்கணும். நீ என்ன வேணாலும் சொல்ல, நாங்க பேச்சே இருப்போம்டா, நாங்க பேச்சே இருப்போம்டா, அப்படி வந்து விடக்கூடாது. இவ்வளவு பெரிய நாடு இந்தியா, இந்த நிலப்பரப்பு முழுமைக்குமான விடுதலைக்கு இத்தனை 1000 பேர் சாகல. தமிழ்நாட்டில் பாதி கூட இல்ல, ஒரு 3 மாவட்ட அளவு தான் இருக்கு ஈழம். அந்த நிலப்பரப்பு நம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக வீர மரவர்களாகும் மட்டுமே 50,000 பேருக்கு மேல இருந்தான், 50,000 பேருக்கு மேல. கொஞ்ச நஞ்ச விலை இல்லை. மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றான், என் அன்பான மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், கொஞ்ச ரத்தம், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான். அவன் வழிவழியே அவனை முன்னத்தியராக ஏற்று நம்மிட விடுதலைக்கு வந்த நம் தலைவன் மேதகுதி பிரபாகரன் அவர்கள், அன்பான உலகத்தீரே, நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்று கேட்கிறார். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு தான் அதை பேசுகிறேன். உனக்குள்ள விதைக்கணுங்கிறதாங்க கணது. 10,000 பேர் உயிரை கொடுத்தான், கண்ணில்ல சிதஞ்சிருச்சு. நம்ம அக்கா தங்கைக்கு அண்ணன் தம்பிக்கு கண் இல்ல, ஆனா போறான்னா ஏன், எதுக்காக? நாளை பிறக்க போற விடுதலை தமிழீழத்தை, சுதந்திர தமிழீழத்தை எதிர்கால என் தம்பி தங்கைகளாவது பார்க்கட்டும் என்று கண்ணை இழந்து போறான். கால் இல்ல கட்டக்கால், கால் இல்ல கட்டக்கால், 100 பேர்ல 70 பேருக்கு கட்டக்கால். போராடும் ஏன், விடுதலை தமிழீழத்தில் எதிர்கால தமிழ் பிள்ளைகள் சுதந்திரமாக நடக்கட்டும் என்று காலை இழந்த நிலையிலும் போராடினான். கையில் போராடினா ஏன், நாளை விடுதலை வருகிற என் தாய் நிலத்தில் தமிழீழ தேசத்தில் என் பரம்பரை கொடி, தமிழனின் மானமும் வீரமும் காத்த கொடி, புலிக்கொடி மேலே பறக்கிற போது என் அன்பு பிள்ளைகள், அருமை தமிழ் பிள்ளைகள் கைதட்டி மகிழட்டும் என்று கைகளை இழந்த நிலையிலும் போராடினார். உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எம் இனத்தின் பெருமை என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்த ஒப்பற்ற புரட்சியாளன் பிரபாகரன் வெளியே வெளியிருந்த வீர தமிழ் பிள்ளைகள் உயிரை கொடுத்தேன் உரிமையை பெறுவது என்று களத்தில் வாழ்ந்தான். ஏன், உயிரை இழப்பது தனிப்பட்ட இழப்பு, உரிமையை இழப்பது ஒரு தேசிய இனத்தின் இழப்பு என்ற புரிதலோடு களத்தில் வாழ்ந்தான். முசோலினி சொல்றான், விடுதலை ஒரு விற்பனை பண்டம் அல்ல, விற்பனை பண்டம் அல்ல, அது உரிமை, ஆனால் கடமை இல்லாத உரிமை இல்லை. அதை புரிஞ்சுக்கணும்,
காசு கொடுத்து வாங்கிட்டு வர முடியாது, காசு கொடுத்து வாங்கிட்டு வர முடியாது. நம் தலைவர் அதை தான் சொல்றாரு, விடுதலை என்பது கடை சரக்கல்ல, அது ரத்தம் சிந்தி உயிரை விடையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமை என்று சொல்றது. என் அன்பு பிள்ளைகள், அருமை தம்பி தங்கைகள், உங்களால் மனதுக்குள் பதிய வச்சு கொள்ளணும். எதுக்காக ஈழம் என் இனத்தின் தேசம் நம்ம பார்க்கிறோம். சமைக்கா ஒரு சின்ன நாடு, உசேன் பட்டு ஓடுறாரு ஒலிம்பிக்கில், தங்க வென்றுறாரு, அவர் வெற்றி மேடையில் ஏறி நிற்கிறாரு, முதல் மேடைங்க நிற்கும்போது அவர் நாட்டு தேசிய கொடி அப்படியே மேலே ஏறுது. ஒரு தேச மக்கள் முழுக்க மகிழ்ச்சியில் உற்சாகத்தில் எழுச்சியில் அப்படியே கொண்டாடுறான். அவன் நாட்டு அவன் தாய் மொழியில் அவன் தேசிய கீதம் பாடப்படுது. நான் ஒரு பெருத்த மூத்த தேசியத்தின் மகன், இந்தியாவில் இருக்கிறதுலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. நேற்று வந்தது இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே பேசப்படுகிற மொழிகளிலேயே மிக 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 மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ். ஆனால் நேற்று வந்த இந்திக்கு இந்திக்கு இந்த வேலைக்காரிக்கு எங்க வீட்டுக்கார் எங்க அம்மா வேலை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கேவலமா இருக்கு, அடிமையா இருக்கிறது கேவலமா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. உன்னுடைய தேசிய கீதம் எது? வங்க மொழி. ரவீந்திரநாத் தாகூர் எழுதுன வங்க மொழி. வங்காளிக்கு பெருமை, தமிழனுக்கு என்னடா பெருமை? என் தாய்மொழியில் இல்லாத புலமையா, இலக்கியமா, அழகா, என்ன இல்லை என் தாய்மொழிக்கு இல்லாத சிறப்பு இல்லை. வங்க மொழியில் உன் தேசிய கீதம் இன்னைக்கு பாரு அச்சிட்டு புதுசா 2000 ரூபாய் நோட்டில் செத்து போன சமஸ்கிருத மொழியில எழுதி, செத்து போன சமஸ்கிருத மொழி எழுதுறது. அதிகாரம் வந்தவன உயிர்ப்பிக்க துடிக்கிறான், அதிகாரம் வந்துருச்சு. சமஸ்கிருதத்தை சாக விடாம படி எல்லாரும் சொல்றான். அப்ப தனி ஈழம் அடையும் போது ஈழத்தில் வாழ்கிற மக்களுக்கான தேசம் அல்ல, அந்த தாயக விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த மா வீரர்களுக்கு மட்டுமான தேசம் அல்ல, பிள்ளைகளை வீர வீர விதைகளாக விழ கொடுத்த பெற்றோர்களுக்கான தேசம் மட்டும் அல்ல. என் தலைவன் என்னிடத்துல சொன்னது, உங்க அண்ணன் போர் நடத்தின அளவுக்கு அரசியல் செய்யலையே என்று எல்லாரும் என்னை கேட்கிறாங்க அண்ணா என்று நான் சொன்னேன். அதுக்கு அண்ணன் எனக்கு சொன்னது, நான் தண்ணிக்குள்ள நிக்கிறேன் நீஞ்சலாம், தரையில நிக்கிற நீங்க தானே ஓடணும், தண்ணிக்குள்ள நிக்கிற நானே நீஞ்சணும் நானே ஓடணும்னு எதிர்பார்த்தா எப்படிப்பா? போரை நான் செய்கிறேன், போராட்டத்தை புரட்சியை அரசியலை உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழின மக்கள் தானப்பா செய்யணும் என்று கேட்கிறார். கடைசி சொல்றார், இந்த நாடு எனக்கானதா நமக்கானது இல்லையா என்று கேட்கிறார். அதுதான் சத்தியம். அந்த நாடு அந்த விடுதலையை முன்னெடுத்த விடுதலைக்கான புரட்சி முன்னெடுத்த பிரபாகனுக்கான நாடு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்கான நாடு தேசம் என்பதை என் அன்பிற்குரிய பிள்ளைகள், என் அருமை தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியா, அன்பே அவரது வழியா, அன்பே அவரது வழி, அமிழ்தம் அவரது மொழி. இது நாமக்கல் கவிஞர் பாடியது. உனக்கு இன்னைக்கு உலக இயல்பு உலக யதார்த்தம் என்னவா மாறிச்சு? தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு உயர்த்தி காட்டிய தலைவனாக நம் அண்ணன் பிரபாகரனும் அவர் படையில் இருந்த மா வீரர்களும் இருக்கான். இன்னைக்கு வீரத்துல சிறந்த அறிவுல சிறந்த ஆற்றல்ல சிறந்த ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாடு அடைஞ்சாச்சு. தமிழனுக்கு என்று ஒரு தேசிய இராணுவம் வந்துடும், ஒரு தேசிய இராணுவம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய இராணுவம் வந்துருது. தமிழனின் தாய் மொழியிலேயே அவனுடைய பணம் ரூபாய் அச்சிடப்பட்டிருந்தது.
அவனுடைய தாய் மொழியிலேயே மருத்துவம், சட்டம், பொறியியல் எல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருது. உலகம் அங்கீகரிக்கல, அரசியல் விடுதலை அடையல, மற்ற அனைத்து விடுதலையும் தலைவர் பிரபாகரன் அடைந்து விட்டார். ஆனால் அந்த நிலையிலேயே மருத்துவம், பொறியியல், சட்டம் எல்லாம் தாய்மொழி தமிழிலேயே படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அது நடந்துச்சு, தனியில் அடைஞ்சாச்சு. ஒலிம்பிக், ஆசிய போட்டி ஓடுறான், தமிழீழத்திலிருந்து ஒரு தமிழ் பிள்ள அடிக்கிறான் தங்கத்தை, ஏறான் மேடையில், வெற்றி மேடையில் ஏறி நிற்கும் போது உன் தாய்மொழி தமிழிலேயே ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலே உன் தேசிய கீதம் பாடப்படுகிற போது அது யாருக்கான பெருமை, இது யாருக்கான பெருமை என்பதை நீ புரிஞ்சு பார்த்து, ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்கான உரிமை விடுதலை அது என்பது நீ புரிஞ்சுக்கணும். அவங்க பிரச்சனையில் போய் இவன் தலையிடுது, இவர் யாருக்கு குரல் கொடுக்கிறது, அவர் யாரு குரல் கொடுக்கிறது, இது ஏன் விடுதலை, இது என் உரிமை. நீ கேட்டா கேளு, நீ வந்தாவா நீ வரலைன்னா போ, வந்த அது நாங்க போராடிட்டு இருக்கோம். சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான பிறப்பு உரிமை, புரட்சி என்பது மனித குலத்திற்கான அடிப்படை உரிமை. புரட்சிங்கிறது தவிர்க்க முடியாது. புரட்சினா என்னென்ன புரட்சினா பெரிய அப்படி பெரிய இருக்கு போயிடக்கூடாது, பெரிய புரட்சிங்கிற நாடாளு அது துப்பாக்கியில் துதிப்படுறது ஒன்றுன்னு நினைக்கக்கூடாது, அது வன்முறை வன்முறை நிறந்த நிறைந்த ஒன்றுன்னு நினைக்கக்கூடாது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நடக்கிற ஒவ்வொரு போராட்டமும் புரட்சி தான். புரட்சி எப்போது தோன்றும், இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவமானால் தானாக அந்த நிலத்தில் புரட்சி தோன்றியிருக்கிறார் லெலின். அது தானா வரும், அப்படிப்பட்ட புரட்சி தான் ஈழ நிலத்தில் வந்துச்சு. தன் மொழியை பேச உரிமை இல்லை, படிக்க உரிமை இல்லை, பூர்வ உரிமக்கள். இவன் சொல்றது போல நம்ம பொழைக்க போன இடத்துல நாடு கட்டமா, பொழைக்க வந்த பையன் நம்மள்கிட்ட பறிச்சுக்கிட்டான், அதான் இருக்கிற யதார்த்த உண்மை, வரலாற்று உண்மை. நம்மளை அண்டி ஒண்டி பிழைக்க அந்த நாய் சிங்கனை மொத்த நிலத்தையும் தனதாக்கி அது சிங்கள நாடாக்க துடிக்கிறான். ஈழம் என்பது தமிழர்களின் தாய் நிலம், அன்னை மடி, நமது பூர்வீக நிலப்பரப்பது. அது வரலாற்று புரிதல் இல்லாம என்னிடத்திலே பல பேர் கேட்கிறான், என்ன சிம்மா நீங்க போய் துபாய்க்கு நம்ம போய் வேலை பார்க்குறோம், அங்கே ஒரு தனி நாடு கேட்டால் கொடுத்துருவானான்னு கேட்குறேன். துபாயில் கேட்க மாட்டாங்க, ஈழத்தில் கேட்கணும், ஏன்னா அது நம்ம நாடு, அங்கே இருக்கிறது அதை புரிந்து கொள்ளணும். அது வரலாற்று தெளிவில்லை, வரலாற்றை படிப்பில்லை. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்று லெலின் சொல்கிறார். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதான் நம்ம விளங்கிக் கொள்ளணும். இதனால்தான் நமது தலைவர் வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்று சொல்றேன். இது என்னுடைய உரிமை, நான் அடிமை என்பதை உணர்ந்திருக்கிறேன், நான் அடிமை என்பதை உணர்ந்திருக்கிறேன். அப்ப என் உரிமைக்கு போராட வேண்டியது என் கடமை. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் இன உணர்வு, மான உணர்வு கொண்டு எழுச்சி பெற்று இந்த விடுதலை உணர்வோடு களத்துக்கு வரணும். இவெல்லாம் முடிஞ்சு வச்சு யாருமே இல்லை, எப்படி அடைவார் அது? அது அது வந்து இராணுவத்துக்குன்ற சில ரகசியங்கள் இருக்கு, அது மாதிரி இதுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கு, எல்லாத்தையும் பேசிக்க முடியாது. ஆனால் அடையும் போது ஓ இதை வச்சுட்டு தான் பேசியிருப்பாங்க, இவருக்கு மனசில் வச்சுன்னு உனக்கு புரியும். நீ பாரு, இப்போ நேற்று ரெண்டு மீனவனை சுட்டான் சிங்களன், அது சுட்டான், இராணுவம் சுட்டுருச்சு. இந்த நாடு பூச்சாண்டி ஆட்டிக்கிட்டு இருக்கு, எப்படி காட்டுது? மீனவரும் மீனவரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் பேசுகிறேன், அது ஏழை பேச்சு அந்த சபைக்கு ஏறாதும்பாங்க, இப்போ ஏறலை. ஆனால் நான் பேசுகிறதே கருணாநிதி ஜெயலலிதா பேசுனா கேட்பாங்க. இப்போ என்ன வழி இருக்குன்னா அந்த உயரத்துக்கு நான் போயிடணும், அதுக்கு தான் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? அங்கே போனவொன்னு நான் கேட்பேன், ஏங்க வா மீனவனும் மீனவனும் பேசிட்டுக்கிட்டேன், அது பாகிஸ்தான் தீவிரவாதி என்ப பிரச்சனையா இருக்கு, இந்திய தீவிரவாதியும் பாகிஸ்தான் தீவிரவாதி பேசிட்டுக்கிட்டேன், நீ தலையிட்டிருந்த பைத்தியக்கார பயல, பைத்தியக்கார பயல. இப்ப
பிரச்சனை என் நாட்டு மீனவனுக்கு உன் நாட்டு மீனவனுக்கு அந்த நாட்டு ராணுவத்துக்கும்டா முட்டாள். என் மீனவனை சுட்டது அந்த நாட்டு மீனவன்லடா, அந்த நாட்டு ராணுவம் சுட்ட துப்பாக்கி ஒண்ணுது தோட்டா ஒண்ணுகிற மடையா. நீ நிறுத்தியா இல்லையா? இப்ப நான் முதலமைச்சர்னா பதில் பேசாம நரேந்திர மோடி இருந்துருவார, இதுக்கு கண்டிக்காம இருந்துருவார, கல் சொல்லாம இருந்துருமா? இந்திய பாதுகாப்பு துறை, வெளியுறவுத்துறை, சிறப்பு படை 20,000 பேர், ஸ்பெஷல் போர்ஸ் உருவாக்குறேன், சிறந்த பயிற்சி கொடுப்பேன், மீனவர் பாதுகாப்பு படையினை உருவாக்குவேன், அதை அந்த மீனவ பிள்ளைகளிருந்தே எடுப்பேன், அங்கிருந்தே எடுப்பேன், நல்ல பயிற்சி கொடுத்து வலிமையான ஆயுதங்களை கையில் கொடுப்பேன், நிறைய கையெறி குண்டுகளை வச்சிருவேன். டேய் நீ சோறு, நீ பெட்ரோல் கொண்டு போற, டீசல் கொண்டு போற, சோறு கொண்டு போற, வலை கொண்டு போற, எனக்கு தெரியாது, இந்த குண்டை கொண்டு போறேன் வச்சுக்கே வந்தானா சாரச்சரணி எடுத்து ஏறிடா, மீதியை பார்த்துக்கோங்க, முடிஞ்சு கதை முடிஞ்சு. என்னடா எத்தனை நாளைக்குடா அடிக்க அடிக்க ஓடுவோங்கிற, நாங்கள் எப்படிப்பட்டிருந்தோம், ஓடுனா துரத்திக்கிட்டு ஓடுவோம், நின்னா எதிர்த்து நிற்போம், புரிஞ்சுக்கணும், நாங்கள் எப்படிப்பட்ட தத்துவத்தை கொண்டோம் பாரு, அன்புனா அன்பு, வம்புனா வம்பு, நீ கட்டி அணைச்சா நான் ஆற தெளிவி அன்போடு கட்டி அணைப்பேன், நீ வெட்ட அருவாளத்துக்குன்னா விழுந்து கும்பிட்ற ஈன சாதி கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கணும். ஏய் நீ அடிச்சா திருப்பி அடிக்கிறவன்ல, நீ அடிக்கணும்னு நினைக்கும் போதே திருப்பி அடிக்க கூட்டானா, அவ கவனமா ஆள் இல்ல, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்து மான தமிழச்சி மாறல பால் குடிச்ச ஒருத்தன் ஏறி அங்க உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்க, பயவர் ஜெயலலிதா அம்மையார கர்நாடகாவில் சிறையில் வச்சுட்டான், கன்னடனும் சிங்களனும் லட்டு கொடுக்குறான், அப்போ எதிர்கட்சி தலைவன் சொல்கிறான், ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்னு கொண்டாடாத, ஆபத்தான ஒருத்தன் பின்னாடியே ஏறி வாரான், யார சொல்கிறான், என்ன தான் சொல்கிறான், என் பேரை சொல்லி சொல்கிறான், சீமாங்கையில் மட்டும் அந்த அதிகாரம் சிக்குனா நம்ம நிலைமையை நினச்சி பாருன்ட்டு. ஒரே ஒரு முடிவு தான், என் நாட்டுக்குள்ள என் கோட்டுக்குள்ள என் இன மக்கள் நிம்மதியாக வாழாம சிங்களன் ஒருபோதும் வாழ முடியாது நிம்மதியாங்கிற நிலைய உருவாக்கி, எப்படி உருவாக்குவேன் அதெல்லாம் நீ பேசக்கூடாது, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, செய்யும் போது பார்த்துக்கணும். இது சில இது வந்து இது வந்து இது தியரி, சில இது பிராக்டிக்கல், சில இது செய்யும் விளக்கணும். மறுபடியும் என்னை அமெரிக்கால கைது பண்ணி வச்சுக்கிட்டு, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன, கொள்கை சொன்னா கட்சியில் சேர்ந்துக்கிறீங்களா, இல்லை இன் ஃபியூச்சர் எதிர, நீ இன் ஃபியூச்சர் போய் நீ ஸ்ரீலங்காவோட ஃபைட் பண்ணுவியா, அப்படியா என்னை கைது பண்ணி திருப்பி அனுப்புறதுக்கும் நான் இலங்கையோட எதிர்காலத்தில் சண்டை போடுறதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அவனுக்கு தெரியுது இவனை விட்டால் கட்டாயம் ஒரு நாள் அடிப்பான், எப்படி அடிப்பேன் பாரு, வாடகைக்கு ஆள் வாங்கிட்டு வந்தாலும் அடிப்பேன், வாடகை ஆள் கொண்டு வந்தாலும் அடிப்பேன், அவன் நினைச்சிக்கிட்டு இருக்கான் பிச்சைக்கரப்பைய. வந்த உடனே 6 மாசம் அல்லாடுறானாலே அன்பார் சிங்கன், என் தலைவன் எனக்கு கற்பிச்சது உயிர் வழி எல்லாருக்கும் ஒண்ணுதான், துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி கொடுத்துது வச்சிருக்காரு ரொம்ப நாளைக்கு, உனக்கு புரியுதா, திருப்பி கொடுத்துரு, எங்களை போல மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் உலகத்தில் இல்லை, எல்லோரும் மனிதநேயவாதிகள், நாங்கள் உயிர்நேயவாதிகள், எங்களைப் போல உலகத்தை அன்பு கொண்டு நேசித்தவனும் இல்லை, சீனன் எந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் ஊமை தான், அரேபியன் என் மொழி தெரியாதவன் பிசாசன் தான், பிரிட்டிஷ்காரன் எழுந்து என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் தான், எங்கே பாட்டேன் எங்கே பாட்டேன், ராமநாதபுரத்தில் என் மண்ணில் பிறந்த கனியன் பூமன்றேன், எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடினான், இந்த உலகம் முழுதும் எனதடா, இதில் வாழும் எல்லோரும் என் உறவுகளடா என்று பாடினான். இன்னொரு பாட்டேன் வந்தான், இன்னொரு பாட்டேன், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்துள்ள வேற்றுமையான்னு எங்க பாட்டன் வள்ளுவ பெருந்தகை பாடுறான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலைங்கிறான், எல்லா மனுஷனும் உட்கார்ந்து எல்லா சொந்தங்களும் உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்லலை,
எல்லா உயிருக்கும் உணவளித்து வாழ்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மாண்பு எந்த இனத்திலடா இருக்கு? என்ன வச்சிருக்கான்? காட்டில் குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மறையும் எங்கள் கூட்டம்னு இன்னொரு பாட்டை பாரதி வந்து பாடுறான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு வள்ளலார் பெருந்தகை பாடுறாரு. எப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மக்களாடா நாங்க? எங்களை பயங்கரவாதி, வன்முறையாளன், தீவிரவாதி, பிரிவினைவாதி. தொலைச்சிட்டு தான் போவோம், ஒழுங்கா இருக்கணும், தொலைச்சிட்டு தான் போவோம். எத்தனை காலத்துக்கு அடி, எவ்வளவு காலத்துக்கு அடி, எவ்வளவு காயங்களை தாங்குவது, எவ்வளவு கண்ணீர் வடிப்பது, எவ்வளவு ரத்தம் சிந்துவது, எவ்வளவு உயிர்களை கொடுப்பது? ஒரே ஒரு வார்த்தை தானடா சுதந்திரம், ஒரே ஒரு வார்த்தை தான விடுதலை. இதற்கு எவ்வளவு விலை கொடுப்பது? புதிதாக நாங்கள் போராடுறோம், நீங்க போராடி எப்படி விடுதலை பெற்றீங்களோ அதே வழியில் தானடா போராடுறோம், அதே வழியில் தானே. எங்க ஐயா நடராஜன் ஒன்று சொன்னது போல, சமூக விடுதலைக்கு புரட்சி நடந்திருக்கு. ஒரு தேசிய விடுதலைக்கான மக்கள் ஜனநாயக புரட்சி இப்போதாங்க நடந்துடுது. அதை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். வியட்நாம் விடுதலைக்கு புரட்சியை முன்னெடுத்த ஹோசிமின் தான் அந்த முழக்கத்தை முன்வைத்தார். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்வைத்தார். இந்திய பெருநிலத்திற்குள் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்களை ஒன்று திரட்டி உரிமையை பெற்றெடுப்பதற்கு ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்வைத்தார். இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கி வந்த புரட்சியாளர் பிரபாகரன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற தத்துவத்தை முன்வைத்தார். அதானே சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது என்ற தத்துவத்தை முன்னெடுத்தார். இதுல என்ன பிரச்சனை? சாகரன் ஆயிடுச்சு, சாகரன் ஆயிடுச்சு, சண்டையிட்டு சாவோம், அவ்வளவுதானடா. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. தோட்டத்தில் தன்னை வெட்டியவன் வீட்டில் தோரணமாக தொங்குமாம் வாழை, தன் இனத்தை கொன்றவன் காலில் விழுந்து கும்பிடுவான் கோழை. அன்பு சொந்தங்களே, உலக வரலாற்றில் வீரனுக்கு எப்போதும் இடம் உண்டு, முதன்மை இடம் உண்டு. அடிமைகளுக்கு இடம் உண்டு, ஏழைகளுக்கு இடம் உண்டு, ஆனால் ஒருபோதும் உலக வரலாற்றில் கோழைகளுக்கு இடம் இருந்ததே இல்லை. அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். இந்தியா விடுதலை பெற்றுச்சு. விடுதலை பெற்ற இந்தியா என் விடுதலைக்கு எதிராக? பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ், அந்த விடுதலையை பிதுக்கி பிரசவம் பார்த்த தாயே இந்தியா தான். என் விடுதலை எதிர்க்குது? புரட்சியால் புத்த பூமி கியூபா, என் விடுதலை எதிர்க்குது? ஒரு பெரிய புறனா இருக்குது. அப்ப தெற்கு சூடான் அண்மையில் விடுதலை பெற்றிருக்கு. சேர்பியால் இருந்து கொசவா நாடு, கொசவா விடுதலை அடைஞ்சிருக்கு. 10 லட்சம் மக்கள் தான், 10 ஆண்டுகால போராட்டம் தான் விடுதலை. நாங்கள் எத்தனை 60 ஆண்டுகளாக போராட்டம், 60 ஆண்டுகள் போராட்டம். ஈழ நிலத்தில் 70-75 லட்சம் மக்கள், ஒட்டுமொத்த உலகத்தில் 13 கோடி தமிழ் தேசிய மக்கள். கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர் பிரிஞ்சது, நார்வே ஸ்வீடன் பிரிஞ்சது. அண்மையில் இன்னைக்கு அண்மையில் இந்த ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிட்டிஷ் பிரியுது. எதனால? ஒரு வாக்கெடுப்பு, ஒரு வாக்கெடுப்பு. நாங்கள் என்ன கேட்குறோம், என்ன கேட்குறோம்? தங்கத்தில் நீ கூண்டு செஞ்சு வச்சாலும் அதில் தங்கிறதா இல்லையாங்கிற முடிவெடுக்கிற உரிமை கிளிக்கத்தான் இருக்குங்கிறோம் நாங்கள். நான் ஒரே இலங்கைக்குள் வாழ்வதா அல்லது தனித்தமிழ் ஈழமா மீள்வதா என்கிற கருத்தை வைத்து என் மக்களிடத்தில் கேள், ஒற்றை இலங்கை ஒரே ஆட்சியா அல்லது தனித்தமிழ் ஈழம்ங்கிற மீட்சியா, ஒரு கருத்து. அதானா ஜனநாயகம், அதானா ஜனநாயகம்? எல்லா கியூபக்கின மக்கள் கனடாவில் 2 முறை அவனுக்கு மொழி சிதைவில்லை, பண்பாட்டு சிதைவில்லை, உயிரிழப்பில்லை, ரத்தம் சிந்தலை, காயம் இல்லை, கண்ணீர் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் விடுதலை கேட்கிறான், தனி நாடு கேட்கிறான். 2 முறை அந்த கியூபக்கின மக்களுக்கு இது தனி பொதுவாக்கெடுப்பு நடத்துச்சு கனடா.
அந்த வாக்கெடுப்பில் தோத்து போயிட்டாங்க, ஒன்னா இணைந்து நின்றுச்சு. அதான ஜனநாயகம், அதான ஜனநாயகம். நாங்க அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை கேட்கிறோம், நேசிக்கிறோம், கையேந்தி நிற்கிறோம். ஈழமா இலங்கையா ஒரு கருத்தெடுப்பு, கருத்து கணிப்பு, ஒரு வாக்கெடுப்பு வை. ஒரே இலங்கைக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறோம் சொல்லிட்டா நாங்க பேசல. தனித்தமிழ் ஈழமாக மக்கள் மீள்கிறோம் என்று சொல்லிட்டா உலக பெருந்தலைவர்கள் வல்லாதிக்க தலைவர்கள் அவா பிரித்து விடுதலை பெற்ற நாடாக எங்களை பிரகடனப்படுத்து. இதான் எங்க கோரிக்கை. இதுல என்ன சிரமம் இருக்கு? சில கழுச்சடைகள், காவாலிகள், சில அரசியல் பொறுக்கிகள் இங்க இருந்துகிட்டு என்ன தெரியுமா, ஈழம்ங்கிற பேச்சு கேட்டமில்ல, இவங்க அப்பன் சொத்தை நான் பிரிச்சு கேட்ட மாதிரி, இவன் பொண்டாட்டி தானியில பாதியை நான் பங்கு கேட்ட மாதிரியே, என்னடா நக்கல் டேய், நீ கேலரியில் உட்காந்து வரண்டா உட்காந்து வேடிக்கை பார்க்குற, வேடிக்கை தான் பார்க்கணும். நாயை எந்த பந்தில் ஆறு அடிக்கணும், எந்த பந்தில் நாலு அடிக்கணும், எதை தடுத்தாடணும் முடிவு பண்ணுறது, தடலுக்குள்ள நின்று ஆடுற நான், புரியுதா? நீ இஷ்டம் இருந்தால் கை வெட்டிட்டுனா வெளியில் போகணும், நீ இங்கே இருந்துட்டா நீ யார் அதில் நாலு அடிக்க ஆறு அடி அதான் பேசக்கூடாது. பெத்த தாயை உன் கண் முன்னாடி கற்பழிக்கிறத பார்த்தியாடா, உன் உடன் பிறந்த அக்கா தங்கச்சிய கதற கதற அப்பனையா தலை மரத்துல கட்டி வச்சுட்டு வன்புணர்வு செஞ்சு கூட செஞ்சது நீ பாத்தியாடா, கற்பழிச்சு கூட செஞ்சிருந்தா, ஆனா இறந்த பிணத்தை புணர்ந்து சிரிச்சதை நீ பாத்திருக்கியாடா, உன் ஆத்தா அக்கா தங்கச்சியோட உயிர் உறுப்புக்குள்ள துப்பாக்கி செலுத்தி சிரிச்சதை நீ பாத்திருக்கியாடா, உன் அண்ணன் தம்பி தொலையை வெட்டி தமிழன் கறி கிடைக்கும்னு விட்டதை நீ பாத்திருக்கியாடா, உன் ஆத்தா பெரியத்தா சின்னத்தா அக்கா தங்கச்சி மாற அறுத்து தமிழ் அப்படி தண்ணல ஒத்து தொங்க விட்டது நீ பாத்திருக்கியாடா, என்னடா பாத்திருக்க, நீ என்ன பாத்திருக்க, என்ன பாத்திருக்க, அதெல்லாம் முடியாது. ஒரே இலங்கைகளை வாழணும், ஒன்றிணைந்த இலங்கை தான், தனி இளங்க பேச்சுக்கே இடம் இல்லை. நீ பேசிக்கிட்டே இரு, நான் கேட்க போறதில்லை, அவன் கொடுக்குறானா இல்லையா நீ பாரு. யார் உனக்கு என்ன உரிமை இருக்கு, நீ யார் சொல்றதுக்கு, அந்த மண்ணில் சேர்ந்து வாழ்றதா பிரிந்து போறதாங்கிற அந்த மண்ணில் வாழ்க அந்த தேசியத்தின் உரிமை. அவன் என்ன ஏற்கிறானா கூடு, நீ வெளியில இருந்து சத்தியர் சண்டியர் மாதிரி நீ இந்த பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காதுங்கிறதா நாம சொல்றது, அதான் நாம சொல்றது. அன்பு சொந்தங்கள்கிட்ட கேக்குறேன், கண்ணு முன்னாடி என் அக்காவை கொன்னவன், கற்பழிச்சு கொண்டவன், என் அம்மாவை கொன்னவன், என் அப்பனை கொன்னவன், என் வீட்டை இடிச்சவன், என் நாட்டை அடிச்சவன், அவனோட போய் நீ சேர்ந்து வாழுங்கிறான், எப்படி என் இனத்தின் பிணத்தின் மீது நடந்து போய் என் மக்கள் சிந்திய கண்ணீரிலும் ரத்தத்திலும் நனைந்து கொண்டு போய் என் ஆத்தா என் அப்பனை என் அக்கா தங்கிச்சு கொண்டு குவித்த கூட்டத்தோடு அணைந்து வாழு, இணைந்து வாழு, கூடி குழாவு கூடி வாழு என்றால் இது எப்படி ஏற்கிறது? இலங்கைக்குள் இரண்டு இனங்கள், சிங்களர் தமிழர், இரண்டும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பகை இனங்கள். இணைந்து வாழ்வது என்பது சாத்தியமே இல்லை. ஒரு அடிப்படை உரிமையற்ற நிலையில் எப்படி வாழ்வது? அந்த மண்ணின் பூரியூடி மக்கள் நில உரிமை இல்லை, நிதி நிர்வாக உரிமை இல்லை, பாதுகாப்புக்கான காவல்துறை உரிமை இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி அவனோட போய் வாழ்றது, எப்படி வாழ்றது? இவ்வளவு பெரிய வாய்களே பேசுற பெருமக்கள், இலங்கை ஒரு ஜனநாயக நாடுங்கிற நாடா, இந்தியா ஒரு நாடு, அதுல தமிழன் இடம்பெற முடியும் இராணுவத்தில், மலையாளி இடம்பெற முடியும், கன்னடர் இடம்பெற முடியும், தெலுங்கர் இடம்பெற முடியும், மராட்டியர் இடம்பெற முடியும், பீகாரியர் இடம்பெற முடியும், சீக்கியர் இடம்பெற முடியும், ஒரு நாட்டு இராணுவம். ஆனா இலங்கையில ஒரு இராணுவம் இருக்கு, தமிழன் இடம்பெற முடியுமா? அதான் கேள்வி. இடம் பெற்றுக்கானா? ஒரு விழுக்காட்டு அடிப்படை, மக்கள் தொகை விழுக்காட்டின் அடிப்படையில் 60 பேர் சிங்களன், 40 பேர் தமிழன், சரி 70 பேர் சிங்களன், 30 பேர் தமிழன், இடம்பெற முடியுமா? அப்படி இடம் பெற்றிருந்தால் என் இனத்தை நீ அழிச்சிருக்க முடியுமா? அப்போ ஒரு நாட்டின் இராணுவத்தில் ஒரு இனத்தின் மக்கள் இடம்பெற முடியாது என்ற சூழலை வைத்து அதை உலகத்தில் எந்த நாடும் கண்டிக்கல. அந்த உரிமையை கூட பெற்றுத்தர எவனும் வரல. அப்ப எப்படி அந்த இனத்தின் மக்கள் அந்த நாட்டு ராணுவம் பாதுகாக்கும் என்று பேசுறது?
என் மொழியை கேட்க, என் உரிமை கேட்க. சிங்களங்களை போல அந்த மண்ணிலே பிறக்க, வளர, வாழ ஒரு உரிமையை கேட்க. அவன் ஆயுதத்தை வச்சு எங்களை அடிச்சு ஒழிக்கிறது, துப்பாக்கி காட்டி, உயிர் பயத்தை காட்டி, வன்புணர்வு செஞ்சு கொண்டு போடுறது, சாலையில் கிடத்துறது, கற்பழிச்சு கொலை செஞ்சிருது. ஒருத்தன் பார்த்தே இருந்தான், ஒருத்தன் பார்த்தே இருந்தான், கொதிக்க கொதிக்க காட்சியை தார்ந்த தூக்கி பிள்ளைகளை போட்டு கொள்றது. அக்கா தங்கச்சி நடுச்சாலையில் கிடத்தி கற்பழிச்சுட்டு மார்பை திறந்து அதில் சிங் இந்த கொதிக்க கொதிக்க காட்சியை தாரில் குச்சி அப்படி தொட்டு தொட்டு சிறிங்கிற சிங்கல் எடுத்த மாரில் எழுதி சிரிக்கிறது. பார்த்துட்டே இருந்தான் ஒருத்தன். ஒரு நாள் முடிவெடுத்தான், எந்த ஆயுதத்தை வைத்து நம் இனத்தை அழித்து ஒழிக்க துடிக்கிறான் சிங்களன், அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் நம் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு ஒருத்தன் துப்பாக்கி தூக்குனான். அவன் நண்டா பிரபாகரன், என்ன தலைவன் ஆயுதம் ஏந்தியது பயங்கரவாதம், பிரிவினவாதம், தீவிரவாதம் என்றார். அந்த பிரபாகரனை பிரசவித்த தாயே சிங்கள பேரினவாத அரசினுடைய அந்த பயங்கரவாதம் தான்டா எங்க அண்ணனே பிரசவிக்குது. அவர் தீவிரவாதினா, அவரை பிரசவித்தது சிங்கள பேரினவாத அரசினுடைய பயங்கரவாதம் தீவிரவாதம் தான். அதை கண்டிக்க ஒருத்தந்து புள்ள நாட்டு ராணுவத்தை வச்சு ஒரு இனத்தின் மக்களை அடிச்சு ஒழிப்பதை தடுக்க துப்புல பேச துப்புல ஒருத்தனுக்கு வரல. அந்த நாட்டு ராணுவத்தை எதிர்த்து போரிட்டு தன் இன மக்களை காக்க வந்தவனை பயங்கரவாதி பிரிவினைவாதி. இது ஒரு கொடுமை, இதை இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து காரணம். ஒட்டுமொத்தமா எல்லாம் பேசுவான். இந்தியாவின் பாதுகாப்பை மனதில் வைத்துக் கொண்டு பேசுங்கள், இந்தியாவின் பாதுகாப்பை மனதில் வைத்துக் கொண்டு பேசுங்கள். இந்திய நாட்டின் பாதுகாப்பை மனதில் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இதை பேசுகிறோம். அறிவார்ந்த தமிழ்ச் சொந்தங்கள், என் அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு முன்பிருந்தே இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள் தமிழர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர் மொழி கூட தமிழ்தான் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். அதே மேற்கு வந்த முதலமைச்சராக இருந்த பெருமகன் ஐயா ஜோதிபாசம் அந்த கருத்தை ஏற்கிறார். இவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் இந்த நாட்டின் இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, சட்டத்திட்டம் அனைத்துக்கு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த நாட்டோடு நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள். சிங்களனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன இருக்கு? நான் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி இருக்கேன், தூக்கு தொங்கியிருக்கேன், செக்கிழத்திருக்கேன், சிறைப்பட்டிருக்கேன், வதப்பட்டிருக்கேன், ரத்தம் சிந்திருக்கேன், உயிரை விளையாக தந்திருக்கேன். சிங்களனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இல்லாத உரிமை சிங்களனுக்கு இந்த நாட்டில். சிங்களன் உனக்கு என் இனத்தை கொண்டு குவித்த என் இனத்தின் வரலாற்று பகையன் சிங்களன் உனக்கு நண்பன் என்றார் நான் யார்? அதுக்கு என்ன பதில் இருக்கு? நான் யார் அப்போ? நான் யார்? தமிழ் ஈழம் என்கிற ஒரு நாடு தமிழர்களின் தாயகம் அங்க பிறக்கிற வரை இந்தியாவின் பாதுகாப்புக்கு எப்போதுமே அச்சுறுத்தல் தான், கேள்விக்குறிதான். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நாங்க பேசுறோம். இலங்கை சிங்களன் உன் பக்கம் நிக்கிறானா? நிக்கிறான். பாகிஸ்தான நீ தீவிரவாதத்தை ஏற்றுமதி செய்து ஊக்குவிக்குதுன்னு தனிமைப்படுத்த முயற்சி செய்யற, சீனா அந்த மாதிரி பேசக்கூடாதுங்கிறான். ஆனா அவன் சீனாவின் பக்கத்தில் நிப்பானே உடைய உன் பக்கத்தில் ஒருபோது நிக்க மாட்டான். சிங்களை நீ இவ்வளவு பேசுற, நீ நண்பன் நண்பங்கிற உன் நாட்டு மீனவனை தேனா அடிக்கிறான், பிடிக்கிறான், சித்திரம் செய்யறான், சிறையில போடுறான். ஒரு நட்பு நாட்டுக்கு அழகண்ணா, அழகண்ணா உன் சொந்த நாட்டு மக்களின், குடிமக்களின், மீனவ மக்களின் படகை பறிச்சு வச்சிருக்கான், அதை திருப்பி வாங்கி கொடுத்து உனக்கு முடியல. ஆனால் அந்த நாட்டுக்கு பல ஆயிரம் கோடியில் போர்க்கப்பலை பரிசு கொடுக்குறேன். யாரோட சண்டை போட போகுது? யாரோட போட போகுது? சீனாவோட போட போதா? பாகிஸ்தானோட போட போதா? அந்த நாட்டில் வாழ்ந்த தமிழ் மக்களை, சொந்த நாட்டு மக்களை கொண்டு குவிச்சான் விளையாளம். இப்போ அந்த படம் சும்மா இருக்க முடியாது, இங்கே சொல்லுவான். இந்த நாட்டு மக்கள்ல தமிழர்கள் சொல்கிறான், அதுக்கு தான் போர்க்கப்பல் பரிசா? என்ன வழி இருக்குது? தமிழருக்கென்று ஒரு தாயகம் பிறந்தால் அந்த நாட்டில் தமிழீழத்தில் வாழ்ந்த எமது இனத்தின் உறவுகள், அறிவார்ந்த எனது தமிழ்ச் சொந்தங்கள், இந்திய பெருந்தேசத்தின் மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் இதை சிந்திச்சு பார்க்கணும்.
எந்த சிங்களன் வீட்டில் காந்தி படம் இருக்கு, எந்த சிங்களன் வீட்டில் அம்மையார் இந்திரா காந்தி படம் இருக்கு, எந்த சிங்களன் வீட்டில் நேரு படம் இருக்கு, எந்த சிங்களன் வீட்டில் பகத்சிங் படம், சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கு. ஆனால் ஈழத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தமிழன் வீட்டிலையும் அண்ணல் காந்தியடிகள் படம், அம்மையார் இந்திரா காந்தி படம், மாவீரன் பகத்சிங் படம், மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கு. ஏன் இந்தியாவை எங்கள் தந்தைய நாடு என்று நினைச்சான். 8 கோடி 9 கோடி தமிழ் மக்களை எங்கள் இன உறவுகளை தன்னகத்தை வைத்திருக்கிற பெருத்த நிலம் இந்தியா, அது என் தந்தை நாடு என்று நினைச்ச மக்கள் இலங்கையும் இந்தியாவும் கிரிக்கெட் விளையாடுகிற போது இந்தியா வெல்ல வேண்டும் என்று உணர்வு எழுச்சியில் தலைவலி எழுப்பி கொண்டாடி கொண்டிருந்த மக்கள் எனது மக்கள், என் சொந்தங்கள். யாராவது மறுக்க முடியுமா? ஈழம் பிறந்தால் அந்த நாடு இந்திய தந்தையின் விரலை பிடித்து நடந்து கொள்கிற செல்ல குழந்தையாக இருக்கும். தந்தையின் விரலை பிடித்துக் கொண்டு வருகிற ஒரு சின்ன குழந்தை போல இந்திய பெருந்தேசத்தின் ஒரு செல்ல குழந்தையாக தமிழரின் தாயகம் இருக்கும். அங்க வந்து சீனா கையை காய வைக்க முடியுமா, அமெரிக்கா வைக்க முடியுமா? சத்திய சொல்றேன், இதே சீனா இதே அமெரிக்கா என் தலைவன்கிட்ட வந்து பேசிச்சா இல்லையா? 36 லட்சம் கோடி கொடுக்குறேன்னு சொல்லிச்சா இல்லையா? தனியில் அடைஞ்சுதான நீங்களே அதிபரா இருங்க சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு என்ன வேலை? 30 ஆண்டுகளுக்கு 25 ஏக்கர் திருவண்ணாமலைக்கு லீஸ் தாங்க கேட்டுச்சா இல்லையா? இது சிங்களனுக்கு எனக்கு இருக்கிற சண்டை, இது அண்ணனுக்கும் தம்பிக்கும் பங்காளிக்கு பங்காளி சண்டை. உன்னை உள்ள விட்டா உன்னை இப்ப வரட்டதுன்னு கேட்டாரா இல்லையா? அவன் தேசிய இனத்தின் மகன், தேசியவாதி, ராஜபக்சே மாதிரி காட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்குற கூட்டத்தில் பிறக்கலவன். அதனையும் புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு எதிராக வந்துடும், இந்தியாவுக்கு எதிராக வந்துடும் தான் அதை செய்யல. இன்னைக்கு ஈழம் பிறந்திருந்தா சீனா வந்து அங்கே போட்டு நிற்பானா? கச்சத்தீவில் வந்து கூடாரம் போடுறான் உன்னால் தடுக்க முடிஞ்சா? கச்சத்தீவில் கூடாரம் போட்டு சீன கூடிய பறக்கட்டுருக்கான் உன்னால் தடுக்க முடிஞ்சா? எங்கள் அண்ணன் துப்பாக்கி வச்சுட்டு அங்கே நிற்கிற வரைக்கும் வந்தானா சீன? வந்தானா சொல்லு பாப்பா. அமெரிக்கா வந்து ஆயுதத்தோடு அமெரிக்கா கப்பல் துறைமுகத்தை தூத்துக்குடியில் வந்து நிறுத்திட்டு நங்கூரம் போட்டு நிறுத்திட்டது. என்ன பண்ணிக்கிட்டு உங்க கடற்படை, உலகத்தின் 6வது வலிமை மிக்க கடற்படை என்ன பண்ணிட்டு இருக்கு? சொந்த நாட்டு மீனவனிங்க பார்த்த துப்பு இல்ல, ஊரா நாட்டு கப்பல் வந்து தூரத்தில் வரும்போது துறை நோக்கி கருவில ரேடார்லாம் எனக்கு வச்சிருக்க, எனக்கு வச்சிருக்க. நீ தமிழனை காட்டி கொடுக்கத்தான் அது பயன்படும், வேற எதுக்கும் பயன்படாதா? அங்கிருந்து வரலாம், தொலைநோக்கில் பார்த்துட்டு போய் சுற்றி வளைச்சி எந்த நாட்டு கப்பல் ஏன் வர்றாங்க கேட்கல. வந்து தூத்துக்குடி நிறுத்தி நங்குரம் போட்டு நிறுத்திட்டான் கப்பல் பூரா ஆயுதம். எப்படி இருக்கு பாரு, நீ எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் வரவேண்டாங்கிறான். அவன் பெரிய சண்டியரில் அவங்க ஆட்டுறான், ஒன்றும் வாய்ப்பு ஒன்றும் துப்பு இல்லை. அங்கே என் தலைவன் துப்பாக்கியோட நின்றுக்கிட்டு இருக்கும்போது வந்துச்சாடா கப்பல், வந்துச்சா? இருக்கு போயில ஆஸ்திரேலியால இருந்து அரிசி 40,000 டன் ஏத்திட்டு வந்துச்சு கப்பல், வேட்டநாட்டு கப்பல் தடுத்து நிறுத்திட்டாரு, விட்டுட்டு போயிட்டான். அந்த அரிசியை வச்சு தான் மக்களுக்கு இலங்கையில் 10 ரூபாய்னா இங்கே 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நாளா ஒருத்த முடிவு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரணாக, பெரும் அரணாக நின்று இந்திய நாட்டிற்கு உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடிய ஒரு தேசமாக ஈழம் இருக்கு. அதை புரிந்து கொண்டு இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்கள் சிந்திக்கணும், உங்களுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கொள்ளணும். அன்னைக்கு பாதிப்புக்கு ஆளாகிற மக்களின் மக்கள் நின்றுச்சு இந்தியா. ஒரு வல்லாதிக்கத்தின் அழகன்ன, நான் ஒரு வலிமையானவனா இருக்கேன், என் பக்கம் 1000 நியாயம் இருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன பையனை போட்டு நான் அடிச்சேன்னா பார்க்குறவன் நினைப்பேன், 1000 நியாயம் இருக்கலாம் அவனை அடிக்க, ஆனால் நீ என்ன நினைப்பேன், இவ்வளோ பெரிய எருமை போட்டு சின்ன பையில அடிச்சுக்கிட்டுருக்கேன்னு கேட்பேன். இதுதானே யதார்த்தம், ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு. பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் நிற்கிறது தான் பண்பு. இவை என பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவன் பக்கத்தில் வெளியே நின்றுட்டான். இந்த நிலையை மாற்றணும். அறிவில் சிறந்த ஆண்டவர்கள், பெரும் தலைவர்கள், இந்த தேசத்தை ஆளுகிற ஆள துடிக்கிற தலைவர்கள் எல்லாம் இதை சிந்திக்கணும். சும்மா ஈழம் ராஜீவ்காந்தி கொண்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்ட விடுதலை புலிகள்லாம் பயங்கரவாதி பயங்கரவாதி, ராஜீவ்காந்தி கொண்டாங்க. ராஜீவ்காந்தி வலிமைமிக்கத்தன் நாட்டின் இராணுவத்தை அனுப்பி என் இன மக்களில் 20,000 பேரை கொண்டுட்டாங்க. அதுக்கு பதில் இருந்தது ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க, அதை பேசுங்க. ஆனால் அந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தன் நாட்டு வலிமைமிக்க இராணுவத்தை அனுப்பி
ஈழ தமிழ் மக்களில் 20,000 பேரை கொண்டுட்டாருன்னு சொல்லி பேசுங்க, அதையும் பேசுங்க. ஏதோ அறிவார்ந்த தமிழ் பிள்ளைகள், பேரம்பிக்குரிய எனது பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், இதை புரிந்து கொண்டு நாம் அரசியல் செய்யணும். இன்னைக்கு உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழர்கள் தங்களுக்கான தாய் நிலத்தின் விடுதலை அது ஈழம் என்பதை புரிந்து கொள்ளணும். அது ஒருத்தனுக்கு ஒருத்தன் நீ துரோகி அவன் துரோகி, நீ எப்ப வந்தா இவன் எப்ப வந்தா, நீ சொல்றது நான் என்ன கேட்கறது, இது இருந்தா சரியா வராது. நீ பெரியவன் நான் பெரியவன் என்பதை தாண்டி எல்லாவற்றிலும் பெரிது நமது நாடும் விடுதலையும் இனமும் அதன் மானமும் என்று தலைவர் பிரபாகரன் சொன்னதை கவனப்படுத்திக்கிட்டு, குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள், நாம் தமிழர் என்ற உணர்வை பெற்று ஒன்றிணைந்து தமிழர்களின் ஓர்மைதான் அரசியல் வலிமையாக மாறும். அரசியல் வலிமை இல்லாத, அதிகாரம் இல்லாத நம்மால் வெல்ல முடியாது, வெல்ல முடியாது. எனவே தமிழ் தேசிய மக்கள் உணர்வை இழந்து உரிமை இழந்து அடிமைப்பட்டு வாழ்கிற நாம், உயிரையும் இழக்கிற இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு நிற்கிற நாம், நம் தாய் நிலத்திலே வலிமை மிக்க நமது அதிகாரத்தை நிறுவுவதற்கு துடிக்கிறோம். அலை மாகடல் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய், கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்ற புரட்சி பாவலன் பாடலுக்கேற்ப, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ, செங்கதில் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்று நமது புரட்சி பாவலன் கூவிய அந்த முழக்கத்திற்கேற்ப, தமிழர் தாயகத்தில் தூய தமிழரின் தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணையும் மக்களையும் தன் மொழியும் இனத்தையும் நேசிக்கிற ஒரு தமிழனுடைய ஆட்சியை நிறுவிட வேண்டும் என்று நாம் துடிக்கிறோம். அதிகாரமற்ற எளிய மக்களாக நிற்கிறதுனால எவன் வந்தாலும் கை வச்சு அடிக்கிறான், நம்ம வளங்களை எல்லாம் சுரண்டி கொடுக்கிறான், எல்லாத்தையும் பறிகொடுத்துட்டு நிற்கிறான். இதிலிருந்து மீள எல்லோரையும் ஒரு வாழ இருக்கிற ஒரே வழி அரசியல் விடுதலை. இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் என்ற முழக்கத்தோடு என் அருமை பிள்ளைகள், என் அன்பு தம்பி தங்கைகள் எழுச்சியும் புரட்சியுமாக கிளர்ந்து எழ வேண்டும். யூதன் நாடற்றவனாக உலகம் முழுமைக்கும் அண்டி ஓண்டி போய் திரிந்தவன் தன் மொழியை சிதைய கொடுத்தான். ஆனால் அவனை ஒன்றிணைக்க அவன் மதம் இருந்தது, அவனுக்கு இனமும் மதமும் ஒன்றாக இருந்தது. அவன் ஒன்றிணைந்து நின்று தனக்கென்று ஒரு நாட்டை கட்டி இன்னைக்கு உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக மாற்றி நிறுத்திருக்கான். 60 விழுக்காடு தான் அவன் மொழியை மீட்டிருக்கிறான், 40 விழுக்காடு சிதைஞ்சு போச்சு. ஆனால் அந்த 40 விழுக்காடும் தன் தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்ய போராடி கொண்டிருக்கிறான். எனவே என் அன்பு தம்பி தங்கைகள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒரு தேசியனத்தின் மக்கள், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட நமது இனத்தின் அந்த இனம் முற்று முழுதாக அழித்து ஒழிக்கப்படுவதற்கு முன்பு வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரிலிருந்து மொத்தமாக துளிர்த்து தலைவது போல நாம் மொத்தமாக துளிர்த்து தலை வேண்டிய ஒரு கால தேவை, வரலாற்று கடமை உருவாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த அன்பிற்குரிய மக்களின் அருமை தம்பி தங்கைகள், இந்த மாபெரும் அரசியலை, இந்த இனத்தின் விடுதலைக்கான, உரிமை மீட்சிக்கான, இன விடுதலைக்கான அரசியலை செய்ய அணியணியாக திரண்டு ஓடி வர வேண்டும். சாதி மத உணர்ச்சியை தாழ்த்தி நாம் தமிழர் என்ற தேசிய இன உணர்வை உயர்த்தி நாம் ஒன்று திரண்டு வலிமை பெற்று மாபெரும் அரசியல் படையாக மாறி நம் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலையை வென்றெடுப்போம். ஈழ விடுதலை என்பது நம் இனத்தின் விடுதலை. இனி புலிகளின் தாகமாக இருந்தது ஒவ்வொரு தமிழனின் தாகம் தமிழில தாயகம் என்பதை நீங்கள் தாரக மந்திரமாக தினமும் உங்கள் மனதிலே முழங்கிக் கொண்டு கிளந்து வாருங்கள். இனத்தின் விடுதலைக்காக உங்கள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நமதரசு சொல்லும், நாளை அமையும் தனித்தமிழீழம் சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.